அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு பூஸ்ட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூஸ்ட் பேக்கெட் மட்டும் நீங்கள் வெளியிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும், அதுவும் இந்த 5 ரூபா பூஸ்ட் பேக்கெட் இருந்துச்சுன்னா போதும். மற்றது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். 4 பொருள் இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப ரொம்ப யம்மியான சூப்பரான புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபில் வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பூஸ்ட் புட்டிங்கை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பவுலில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முட்டை கூட நம்ம பூஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். 5 ரூபா பூஸ்ட் பேக்கெட், ஃபுல் பேக்கெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பூஸ்ட்டை வந்துட்டு நம்ம இந்த முட்டையோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த பூஸ்ட்டையும் முட்டையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட மைலோ பேக்கெட் இருக்குது, போன்வீட்டா இல்லை ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிப்புக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன், அது கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரைலாம் கரைஞ்சக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ வந்துட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம சேர்த்துருக்கிறது. இந்த பால் வந்துட்டு ஒரு 220 ml அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 200 ல் இருந்து 220 ml நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கணும். அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அடிச்சிடாதீங்க, கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்டர் இல்லாட்டி ஃபோக் அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா சூப்பராக பீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நல்லா திக்கான பால் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் வந்துட்டு பட்டரோ நெய்யோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேனில் வந்துட்டு பேனோ கடாயிலையோ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கம்மி ஃப்ளேமில் வச்சு விடுங்க, அதுவே ஸ்லோவாக வந்து கேரமலைஸ் ஆகும். ஸோ நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்கோங்க, தீயை விட்டுறாதீங்க. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே அப்படியே நீங்கள் எடுத்து இந்த டின்னில் வந்துட்டு நீங்கள் மாற்றிடுங்க. அப்படியே ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். ஸோ உடனே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அந்த டின்னில் சேர்த்தாச்சு. ஸோ ஃபுல்லாக அந்த டின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு அவசியம் இல்லை, எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதோ அது வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூஸ்ட் மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை நார்மலாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வர டைம் அப்போது இந்த டின்னை உள்ளே வச்சு விட்டுறலாம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணோம்னா போதும். சப்போஸ் உங்கள் மூடியில் வந்து ஹோல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா துணி வச்சோ இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் ஒரு 10 நிமிஷம் உள்ளே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லாட்டி கத்தி வச்சு குத்தி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து கிளியராக சூப்பராக வெந்திருக்கு. பட் இது நல்லா ஆற விட்டு 1 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம புட்டிங். பட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த புட்டிங் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பாத்திரமாக ஊற்றி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறப்ப கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா கொஞ்சம் குட்டியாக அடக்கமான 1 கப்லேயோ பாத்திரத்துலேயோ ஊற்றி வைங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா திக்காக நல்லா வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 1 கப் பால் தான். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப அகலமான ஒரு டின் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால தான் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு திக்கான ஒரு அடக்கமான பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறப்ப புட்டிங் வந்து பார்க்க நல்லா திக்காக தெரியும். அதை தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி புட்டிங்லாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.